இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது ஆண்டின் பொதுக்காலம் 18 ஞாயிறு சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த நாளின் இறை வார்த்தை வழிபாடானது அழிந்து போகிற உணவுக்காக உழைக்க வேண்டாம் என்கிற அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. இவ்வுலகிலே பிறக்கிற குழந்தை முதல் இறக்கின்ற முதியவர் வரை தன் வாழ்நாள் முழுவதுமாக எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த தேடலானது பணத்தை மையப்படுத்தியதாக இருக்கலாம், உறவை மையப்படுத்தியதாக இருக்கலாம், பதவியை மையப்படுத்தியதாக இருக்கலாம். ஏன் இந்த உலகில் உள்ள அனைவருமே எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று நீங்களும் நானும் இந்த வழிபீடத்தை, இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய இந்த திருப்பயணம் கூட ஏதாவது ஒரு தேவையை, ஏதாவது ஒரு தேடலை மையப்படுத்தியதாக தான் இருக்கிறது. இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நம்முடைய தேடல் எதுவாக இருக்கிறது, நாம் யாரை தேட வேண்டும், அப்படி தேடுபவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளின் 3 வாசகங்களும் நமக்கு அழகான செய்தியை கொடுக்கின்றன. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, God gives and gives, forgives. Man gets and gets, forgets. கடவுள் கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுத்ததை மறந்து விடுகிறார். மனிதன் பெற்றுக்கொள்கிறான், பெற்றுக்கொள்கிறான், இறுதியாக கொடுத்த கடவுளையே மறந்து விடுகிறார்கள். இந்த நிகழ்வு இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே பிரயோடி கொண்டிருப்பதை நான் காண முடிகின்றது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்கள் கூக்குரலிட்டு யாவே இறைவனை அழைத்த பொழுது அவர்களுடைய அழுகுரலை கேட்ட யாவே இறைவன் மோயிசனை அனுப்பி அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து பகலிலே மேகத்தூணாக, இரவிலே நெருப்பு தூணாக இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வாறு இறைவனிடத்திலிருந்து பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்விலே தேவை என்று ஒன்று ஏற்பட்ட உடனடியாக அவர்கள் இறைவனை நோக்கி அவர்கள் ஒரு விதமான முழுகல் செய்வதை நாம் காண முடிகிறது. இதனுடைய காரணம் அடிப்படை என்னவென்று பார்க்கிற பொழுது அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மைத்தனங்களை அவர்கள் நினைத்து பார்க்காததே என்று நான் கருதுகிறேன். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வில் கூட இறைவன் அபரிமிதமான ஆசீர்வாதங்களால், பலவிதமான நலன்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நம் வாழ்விலே ஒரு சிறு பிரச்சனையோ ஒரு சின்ன துயரமோ ஏற்படுகிற பொழுது இறைவன் அந்த நாள் வரை நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்காமல் எனக்கு மட்டும் ஏன் என்கிற ஒரு கேள்வியோடு இறைவனை நோக்கி நாம் கேள்வி கணைகளை தொடுக்க முற்படுகிறோம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னவென்று பார்க்கிற பொழுது இறைவன் நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே கேட்பதற்கு முன்னதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இறைவனிடத்திலே பல நேரங்களிலே நம்முடைய கேள்விகளை மட்டும் தொடுப்பதை விடுத்து இறைவன் நம் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறுகிற, இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்குகிற அன்பு மக்களாக வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் எத்தனை முறை ஆலயத்திற்கோ திருத்தலத்திற்கோ செல்கிற பொழுதும், திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுதும்,
இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிற நன்றியுள்ளம் கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பலியுமே இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக நன்றி வழி செலுத்துவதை நன்றி வழி செலுத்தி மேலுமாய் தொடர்ந்து அவருடைய இறை பராமரிப்பிலே நாம் தொடர்ந்து வாழக்கூடிய இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டமும் அமைந்திருக்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம், நாம் பங்கெடுக்கக்கூடிய திருப்பலிகள், நாம் மேற்கொள்கிற திருப்பயணங்கள் எல்லாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பயணங்களாக, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற நன்றி பலிகளாக நம்முடைய ஜபங்களும் கொண்டாட்டங்களும் அமைந்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளின் இரண்டாம் வாசகமானது பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புனிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒவ்வொரு முறை திருவலி கொண்டாட்டத்தின் பொழுதும் நான் எனக்குள்ளாக கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி இதுவாக இருக்கிறது. கோதுமை மணியால் செய்யப்பட்ட அப்பமானது திருப்பலியில் இயேசுவின் உடலாக மாறுகிறது. திராட்சை ரசமானது அவரின் இரத்தமாக மாறுகிறது. ஆனால் திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய அவருடைய உணவையும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அருந்தக்கூடிய நாம் மட்டும் ஏன் எந்த மனநிலையில் ஆலயத்திற்கு வந்தோமோ அதே மனநிலையில் சில நேரங்களில் செல்கின்றோம். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு முறை ஆலயத்திற்குள் வருகிற பொழுது நம்முடைய ஆன்மாவானது பாவம் நிறைந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு திருவலி கொண்டாட்டத்தின் பொழுதும் அது தூய்மையடைந்து நமக்கும் இறைவனுக்கும் இடையான அந்த உறவானது ஒருங்கிணைக்கப்பட்ட உறவாக நெருங்கிய உறவாக அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு முறை ஆலயத்திற்குள் வந்து வெளியில் செல்கிற பொழுது ஒவ்வொரு திருவலி கொண்டாட்டத்தில் நாம் பங்கெடுக்கிற பொழுதும் நம்முடைய பழைய மனிதனுக்குரிய இயல்புகளை கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறதை போல ஊனியல்பின் இச்சைகளுக்குரிய அந்த பண்புகளை நம்மிடமிருந்து களைந்து தூய ஆவியானவர் நமக்கு காட்டுகிற அந்த வழியில் வாழ முற்படுபவர்களாக நாம் முடிவெடுத்து ஆலயத்தை விட்டு பலிபீடத்தை விட்டு செல்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய தேடல் இறைவனை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய தேடல்கள் எல்லாம் பொருளை மையப்படுத்தியதாக, பதவியை மையப்படுத்தியதாக, பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்விலே என்னுடைய தேடல் எதை மையப்படுத்தியதாக இருக்கிறது? யார் யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டது. பார்வையற்ற குருடன் இயேசுவை தேடி வந்தான், அவன் பார்வை பெற்று கொண்டான். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இயேசுவை தேடினார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. விவிலியத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் யார் யாரெல்லாம் இறைவனை தேடி சென்றார்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டது. நாம் இறைவனை தேடி செல்வோம், நம்முடைய வாழ்வும் மாற்றம் பெற்றதாக மாறும். திருத்தந்தை பிரான்சிஸ் இளைஞர்களுக்கு எழுதிய அந்த திருத்தூது மடலிலே எண் 152 மிக அழகாக இவ்வாறு குறிப்பிடுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் இறைவனை தேடுகிற பொழுது இறைவன் நம்முடைய அன்றாட அலுவல்களிலே நம்மோடு உடன் பயணிப்பவராக இருக்கிறார் என்று. நம்முடைய தேடல்
இறைவனை மையப்படுத்தியதாக இருக்கட்டும். இறைவனே நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கட்டும். அப்பொழுது இறைவனை அன்றாட வாழ்விலே நாம் அனுபவிப்போம். ஆக இன்றைய நாளின் இறைவார்த்தை வழிபாடானது இயேசுவுக்கும் இறைவனிடமிருந்தும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியுள்ள மக்களாக நாம் வாழவும், பழைய மனிதனுக்குரிய இயல்பை கழிந்து புனித மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்பவராக வாழவும், ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடி வருகிற அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.